அதிர்ஷ்டவசமாக கண்ணதாசன் பல்கலைக்கழகத்துக்குள்
இப்படி இருந்து கொண்டிருக்கிறார். இந்த பாரம்பரிய இந்த முறைகளை பயிற்றுவித்து வித்வான்களை உருவாக்கினது போல இந்த நான்கு இடத்தில் எங்களால் செய்துவிட முடியுமா? எங்களுடைய தெரிவு முறைகள் அதற்கு இடம் கொடுக்கிறவா? இவ்வாறெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இது எங்களுடைய அழகிய முன்னிலைகள் பட்டத்திற்கு மட்டுமல்ல எல்லாத்திற்கும் பெருது. இந்த 40 வருஷ போராட்ட காலத்தில் எங்களது பல்கலைக்கழகங்களுடைய அரசியல் துறைகள் என்ன பங்களிப்பை செய்திருக்கின்றன? பல்கலைக்கழகத்துடைய நுண்ணறி துறை இங்கு பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து நாடகங்கள் இசை நிகழ்ச்சிகள் ஓவிய சிற்ப கண்காட்சிகள் என்று இந்த 40 வருஷ காலத்தில் பெரும் பங்கையாகி இருக்கின்றன. ஆனால் எங்களுடைய பல்கலைக்கழகங்கள் இந்த போராட்ட காலம் அதற்கு முந்தியும் பிந்தியும் போராட்டத்திற்கு பின்பான காலம் சார்ந்து எத்தனை ஆய்வுகளை அதுவேண்டிய எழுத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். இவ்வாறு நாங்கள் பல்வேறு ஊடகங்களை சொல்லலாம். எங்களுடைய பொருளாதார பிரச்சனை இன்று போர்க்காலத்தில் ஒரு நாள் வரணித்தால் அதை நாங்கள் பெருமை செய்தியாற்றுவோம். ஆனால் இன்று நுண்ணன காரணமாக பல தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் அவர்களை பேசுவதில்லை. மாறாக அந்த நுண்கடன் என்பது எவ்வாறு ஒரு பொருளாதார வருவாயை பெருக்குகின்றது என்கின்ற வகையைத்தான் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். அது யாருடைய பொருளாதார வகையை கேட்டுகின்றது? யார் தற்கொலை செய்கின்றார்கள்? இந்த நுண்கடன் காரணமாக பெரும்பாலும் பெண்கள் தற்கொலை செய்வதற்கு காரணமாக நாங்கள் வளர்வி போல அதை ஒரு ஒரு எதிர்மறையான இடத்தை சொல்லி மிக வெளிப்படையாக சொல்லுவதால் அது பெண் தற்கொலை செய்தால் அது ஒரு அது ஒரு வித்வானாக நிரூபித்தது என்பதல்ல.
அவர் எந்த பொறிமுறைக்கூடாக இவ்வாறு உருவானார், அந்த பொறிமுறையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படைகளில் இருந்து உயர்கல்வி நிறுவனத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த அழகிய கட்டுகள், அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும். அதற்கான உரையாடல்களும் செயற்பாடுகளும் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். என்று சொன்னால் பாரம்பரியவர்கள் பத்திரங்களுடன் வந்து விரிவையாளர்கள் ஆகின்றார். ஆடம்பரியாதவர்கள் பத்திரங்களுடன் வந்து விரிவையாளர் ஆகின்றார். ஏனென்றால் தெரிவுமுறை அங்கு பத்திரங்களை மட்டும்தான் கடந்து விடுகிறது. இன்று ஒரு சிறந்த ஆட்சியாளரை தெரிவு செய்வது என்பது மிகச் சவாலான விஷயம். எனவே நாங்கள் தெரிவுமுறைகளை மீறி மரியாதை செய்ய வேண்டும். அதற்கான வேலை திட்டங்களில் ஈடுபட்டு அதற்கு கல்வி சார்ந்த அறிஞர்கள், சமூக